இது அந்த ரெண்டு பேர்த்தோட ஜாதகம். ஆமாங்க. இது கணவன் மனைவி ஜாதகம். இந்த ஜாதகம் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து கணவன் மனைவி பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி பார்வை சேர்க்கை இருந்தாலே கணவன் மனைவி பிரச்சனை வரும். செவ்வாய் சனியுடைய இங்கே பார்வை இந்த ஜாதகம் இருக்குது. சார், இப்போ இந்த ஜாதகத்தில் அதே மாதிரி இருக்கா அப்படின்னா, செவ்வாய் சனியும் 30-30 டிகிரியில் இருக்கு, ஃபுல்லாக இருக்குது. செவ்வாய் வந்து சனியோடய வீட்லேயே இருக்குது. அப்போ ரெண்டு ஜாதகத்துலேயும் பிரிவினை, கணவனுடைய பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரதுக்குள்ளான ஜாதக அமைப்பு தான் ரெண்டு பேர் ஜாதகம் இருக்குது. ஒன்று, இப்போ இது வந்து உத்திர நட்சத்திரம் கன்னிராசி, சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் நிறைய தொந்தரவுகளை வரும். சிம்ம லக்கணத்துக்கு கோபம் ஜாஸ்தி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கணத்துக்கு செவ்வாய் பார்வை வர இருக்குது. அப்படி செவ்வாய் பார்வை இருக்கும்போது சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், நார்மலாகவே கோபம் வரும். இந்த சிம்மராசி சிம்ம லக்கணம் போது தான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும், தான் சொல்கிறத கேட்டு இது பண்ண மாதிரி இருக்கும், எல்லாமே உடனே செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்க ஆசைப்பட உடனே இவங்க அதனால் செய்ய முடியாது, கொஞ்சம் தாமதமாக செய்யலான் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு இடையில கருத்துக்களை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த லக்கணத்துக்கு 7வது விதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி 6 மறைஞ்சு போச்சு. இப்போ 6 மறையும் போது என்ன ஆகுது, 7வது மறைஞ்சால் முதல் திருமணம் தாமதத்தை தடையை கொடுத்து அல்லது இளமையில திருமணத்தை கொடுத்து அதை மறைய வச்சுருதுன்னு அர்த்தம். மறைய வச்சுருதுன்னு அர்த்தம். அப்போ மறைய வச்சதுன்னா என்ன அர்த்தம், அந்த திருமண வாழ்க்கையை கெடுத்து விடுறது. ஒன்று
அதுக்கடுத்து ரெண்டில் கேது, எட்டில் ராகு. எட்டாம் இடம் மங்களேஸ்தானம். ராகு எங்கே இருக்கோ அதை அதிகப்படுத்தும். இப்போ ராகு எங்கே இருக்கோ அங்கே அதிகப்படுத்தணும், என்ன அர்த்தம்? எட்டாம் இடம் மங்களேயத்தை அதிகப்படுத்துதா? அப்போ அதிகப்படுத்துங்கும் போது இரண்டு கல்யாணம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து சந்திரன் கேது, மனம் இருக்கும். அப்போ எப்பயுமே கவலையாடுறது எல்லாம் இவங்களுக்கு இருக்கும். சொத்து இருக்கும், கார் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும். எதுவும் இருந்து அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. இதுக்கடுத்து லக்னத்தை குரு பார்க்குது. இவங்க ஒழுக்கம் தவறக்கூடிய நபர்களா அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு பெருசாக இது இல்லை. ஆனால் அஷ்டமாதிபதியும் அவரே லக்னத்தை பார்க்கக்கூடிய குரு, ஐந்தாம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் இருக்கிறதுனால இவங்களுக்கு அஞ்சாம் பாவம் எட்டாம் பாவம் காதல் உணர்வு, காதல் ஆசை அன்பும், எட்டாம் இடங்கிறத அந்த செக்ஷுவல் உணர்வும் அதுவும், இந்த ரெண்டுமே வந்து அவங்க விரும்புவாங்க. அது இந்த பக்கம் கிடைக்காதனால ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது ஒன்றும், இவங்க திடீர் அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் பணம் பொருளாதாரத்தை பெருசாக விரும்புவாங்க, அப்படி அது இல்லாதனால கொஞ்சம் இவங்க நிறையா வந்து இவங்க கூட சண்டை போடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த இதை சொல்லலாம். சரிங்களா? வேற ஒன்றும் பெரிய லெவலில் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இவங்க சிம்ம லக்னம் கன்னி ராசி, ஏழாம் தேதி சனி ஆறில் மறைஞ்சிருச்சு, செவ்வாறாகு கிரகச்சேர்க்கை சேர்ந்துருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் வந்து லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்தை எட்டாம் பார்வையாக பார்க்குது, செவ்வாய் கேதுவையும் பார்க்குது. அப்போ இத்தனை அமைப்பு இருந்தால் 100% டைவர்ஸ் அப்படிங்கிற ஜாதகம் இது. அப்போ 100% இவங்க முதல் தாரத்தை கூட வாழ வாய்ப்பு இல்லை, இரண்டாம் தாரத்தை கூட தான் வாழ்வாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். சரி, அதுக்கடுத்து இவர் ஜாதகத்துக்கு வருவோம். கும்பலக்கணம், பொதுவாகவே கும்பலக்கணம் கும்பராசிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. முதல் திருமணம், அந்த குடும்பத்திலே ரெண்டு கல்யாணம் எது சர்வசாதாரணமாக நடந்திருக்கும். கம்பல்சரி ரெண்டு கல்யாணம் முடித்த வீட்டில் தான் இந்த கும்பலக்கணம் கும்பராசி பிறக்குது அப்படின்னு அர்த்தம். இவங்களும் சொல் பேச்சு கேட்காதவங்க, எல்லாமே தனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனையில் இருக்கக்கூடிய நபர்கள். அதுக்கடுத்து இந்த சனி செவ்வாயை பார்க்குது. அப்போ சனி செவ்வாயை பார்க்கும்போது என்ன ஆகும்? முழுக்க முழுக்க வந்து இது ஜாதகர் வந்து தேவையில்லாத சோம்பேறித்தனத்தை நிறையா கொடுத்துட்டு அடுத்தவங்க மேலே பழி போட வைக்கும். இது ஒன்று. அதுக்கடுத்து இந்த லக்னாதிபதி சனி இருக்கார் இல்லைங்களா, அந்த சனி பத்தாம் பார்வையாக சரிங்களா கேதுவை பார்க்குறாரு. அதுக்கடுத்து செவ்வாய் கேதுவை பார்க்குது. ரெண்டு விஷயம், செவ்வாயும் சனியும் சேர்ந்து பத்தாம் பாவத்தை பார்க்குது. அப்போ செவ்வாயும் சனியும் சேர்ந்து பத்தாம் பாவத்தை பார்த்தா என்ன ஆகும்? இந்த ஜாதகத்துக்கு வருமானம் இருக்காதுன்னு அர்த்தம். திறமை இருக்கும், வருமானம் இருக்காது. வருமானத்துக்காக பெரிய லெவலில் முயற்சி பண்ண மாட்டாருன்னு அர்த்தம். இவர் தந்தை சொத்தில் வாழ்கிற ஜாதக அமைப்புன்னு பேருது. ஏன்னா அப்பாவுடைய சொத்து, சொந்த வீடு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா லக்னத்துக்கு மூல திரிகோணத்தில் சூரியன் வந்து நல்லா திக் பலத்தில் இருக்குது சரிங்களா. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியன் வந்து திக் பலத்தில் இருக்கும்போது கம்பல்சரி தந்தை வழி சொத்துக்கள் இருக்கும், அதை இவர் அனுபவிச்சுட்டுருப்பார் அப்படிங்கிறத விஷயம். அதுக்கடுத்து குரு சந்திர யோகம், அந்த குரு கூட சுக்கரனும் சேர்ந்து நீச்ச கிரகத்தை கூட ஒரு ஒரு சுப கிரகம் சேர்ந்துருக்கு. ஒரு நீச்ச கிரகத்தை கூட சுப கிரகம் சேரும்போது அதனுடைய தன்மை வேறுபடும். வேறுபடும்னா என்ன அர்த்தம்னா, இவங்க எதையும் முக்கியம்னு நினைக்கவே மாட்டாங்க. பார்த்துக்கலாம், வெள்ளம் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டு கவனைக்குறைவாகவே நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா, எல்லா விஷயத்துலையுமே ஒன்று. அதுக்கடுத்து இந்த லக்னத்துக்கு ஏழாம் பாவதி சூரியன், இந்த ஜாதகத்தில் ஏழில் புதன் இருக்குது. நான் நிறையா ஜாதகங்களை சொல்லியிருக்கேன், ஏழாம் பாவத்தில் புதன் சம்மந்தப்படும் போது பெரும்பாலும் அந்த ஆண்மை பெண்மையில் ஒரு குறைய கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்குண்டான வாய்ப்புகள், பொதுவாகவே கும்ப லக்னத்துக்கு அந்த மாதிரி குறைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏழில் புதனும் சம்மந்தப்படும் போது இந்த குறையாக சொல்லுவாங்க. அப்போ ஏழாம் தேதி சூரியன் வந்து ஆட்சி பெற்றிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொண்ணு தான் இந்த கணவருடைய இந்த பையனுடைய பொண்ணு மனைவி, இவரை விட இந்த லக்னாதிபதியை விட கொஞ்சம் நல்லா வலுவாக இருக்குது, பலமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பலமாக இருக்கும்போது கண்டிப்பாக இவருக்கு தான் முக்கியத்துவம், இவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து தான் தான் அப்படின்னு குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். அதுபோக இவர் ரிஷபராசி. அப்போ ரிஷபராசி குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஆதிக்கம் தான் அதிகம், ஆண் ஆதிக்கம் பண்ணவே முடியாது. அப்போ பெண் தான் ஆதிக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அப்போ ரிஷபராசியாக வந்து கும்பலக்கணமாக இருக்கும்போது கண்டிப்பாக பெண் ஆதிக்கணும். அப்போ இவங்க அம்மா ஆதிக்கம் பண்ணணும், இல்லை அவங்க மனைவி பண்ணணும், வேறு யாரும் பண்ண முடியாது இல்லையா. அப்போது இவங்க மனைவி ஆதிக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, திருமண வாழ்க்கையை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இவர் கல்யாணம் பண்ணி வாழ்கிறாரு.
கஷ்டப்பட்டு எதுக்கும் அவருக்கு ஐடியா இல்லை, பார்க்குறாரு இல்லாட்டி வேணாம் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிடுறாரு. இது டைவர்ஸ் ஆன ஜாதகம். கூட சந்திரன் கூட ராகு சம்மந்தப்படுது. அப்போ சந்திரன் கூட ராகு சம்மந்தப்படும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து நிறைய பேராசைக்காரராக இருக்கார். ரிஷப ராசியே பொதுவாக பேராசை இருக்கும், ஆனால் இவங்க உழைக்க மாட்டாங்க. அடுத்தவங்க உழைப்பில் இவங்க வாழக்கூடிய ஜாதக அமைப்பு, இல்லை அடுத்தவங்களுடைய சொத்தை வச்சு வாழக்கூடியது. அப்போ இவங்க ஒரு ஃபைனான்ஸில் இருக்கார், அந்த ஃபைனான்ஸ் மட்டும் போய் வசூல் மட்டும் போயிட்டு வந்துட்டு மீதி கிட்ட 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தான் வசூல், 20 மணி நேரம் தூக்கம்தான். சரிங்களா, நல்லா சாப்பிட வேண்டியது, இல்லை ட்ரிங்க் பண்ண வேண்டியது, அதுக்கடுத்து அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. இது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருந்ததுனால. அதுக்கடுத்து முறையான அன்பு இல்லை, அங்கே மனைவிட்ட முறையான சந்தோஷம் இல்லை, இது ரெண்டும் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் இவங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்படி இருக்க டைவர்ஸுக்கு முன்னாடி வந்திருந்தால் ஒரு சில பரிகாரம் பண்ணி சரி பண்ணியிருக்கலாம், அதான் என்ன பரிகாரம்ங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்படி இருக்க இந்த லக்னத்துக்கு 7 இதுன்னு சொல்லக்கூடிய சூரியன், இந்த சூரியன் வந்த மேலே பெண்ணுடைய ஜாதத்தில் ராகு எது இருக்கா இல்லை. அதுக்கடுத்து பெண்ணுடைய ஜாதத்தில் இந்த லக்னத்துக்கு 7 யார், சனி. இந்த சனி மேலே பையனுடைய ராகு எது ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவும் இல்லை. அப்படி இருந்ததுன்னா பெரும்பாலும் டைவர்ஸ் ஆகிறது வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்ன அமைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனால் அது வாய்ப்பு. இதுக்கடுத்து பையனுடைய சுக்கரன் மேலே பிள்ளையோட ராகு எது இருக்கா, இருந்தால் டைவர்ஸ் ஆகும். இங்கே இருக்குது கன்னிராசியில் இருக்குது. ஓகே, பிள்ளையோடைய செவ்வாய் மேலே பையனுடைய ராகு எது தான் இருக்கா, அது இல்லை. ஆனால் ராகு எதுக்கு பதில் சனி இருந்து கேந்திரத்தில் ராகு எது இருக்குது, அதனுடைய தன்மை கொஞ்சம் பாதி இருக்கும். அப்போது அப்படி இருக்கும்போது பையனுடைய ஜாதகத்தை விட பிள்ளையோட ஜாதகம் தான் டைவர்ஸுக்கு வாய்ப்புகள் அதிகம், அதனால தான் டைவர்ஸ் ஆச்சுன்னு நம்ம சொல்ல போகிறோம். சொல்லிட்டு அடுத்து இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், திருப்பி இவங்க மீண்டும் சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னா, சேர்ந்து வாழ்கிறதுக்கு ரெண்டு பேருக்குமே சம்மதம் தான் சரிங்களா. ஏன்னா இவருக்கு தகுந்த மாதிரி வேறு பொண்ணு கிடைக்கல, அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேறு பையனும் கிடைக்கல. இப்போ இவங்க இவங்களே சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்புக்கு வந்துட்டாங்க, முடிவுக்கு இருக்காங்க. இதில் தனிப்பட்ட முறையில் பொண்ணோட வீட்டிலேருந்து வந்து என்னை ஜாதகம் பார்க்கும்போது நாங்களே சேர்ந்து வாழலான் தான் ஒரு ஐடியா இருக்குது, அவராக கூப்பிட்டா என்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்கள்ட்ட இன்னும் பேசலை. இவர் நான் எப்படியாவது இருப்பேன், இஷ்டம்னா இருக்கட்டும், என்ன படுத்த அப்படியே வேணால் இருந்துட்டு போது வாழலான்னு கூட ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா கேள்விப்பட்டேன். நம்ம கிளையண்டு இவர் கிடையாது, நம்ம கிளையண்டு இந்த மனைவி, இந்த பொன் ஜாதகம் தான் சார். இப்படி இருக்க இப்போ இதுக்கு பரிகாரமாக செஞ்சால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கணவன் மனைவி பிரச்சனை நீங்கள் பரிகாரம்னு போட்டிருக்கேன். இந்த ரெண்டு உதாரணம் ஜாதகம் சொல்லிவிட்டு அடுத்து பொதுவான பரிகாரம், உங்களுக்கு நீங்கள் என்ன லக்னம் என்ன ராசியாக வேண்டாலும் இருங்க, உங்களுக்கு உண்டான பொதுவான பரிகாரமும் இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய முதல் வழிபாடு சரிங்களா, பெண்கள் செய்ய வேண்டிய முதல் வழிபாடு அருகாமையில் உள்ள நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வணங்கணும். இது முதல் வேலையை செய்யணும் ஃபஸ்ட்டு. ஆண்கள் செய்ய வேண்டியது அருகாமையில் உள்ள லட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வரணும். இது இரண்டாவது சரிங்களா, இது முதல் ரெண்டு ஆணும் பெண்ணும் செய்ய வேண்டிய முதல் வேலை. ரெண்டாவது ஓகே, இரண்டாவது செய்ய வேண்டியது இந்த டோர் வேணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதே சவுண்டு அது பக்கத்தில் இன்றைக்கி ஃபங்க்ஷனு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முழுக்க முழுக்க அந்த ஆண் வந்து அத்தை அப்பாவோட பிறந்த இரத்த உறவுகளுக்கு, அப்பாவோட பிறந்த இரத்த உறவுகளுக்கு உணவு உடை, உன்னால் முடிஞ்சால் ஏதாவது ஒன்று அவங்க சந்தோஷம் போகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே கணவனை பிரச்சனை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஆண் அவங்களுடைய அப்பா கூட பிறந்த அத்தை, அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கிட்ட போய் இவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால், அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான கணவனை பிரச்சனை நீங்கும் சரிங்களா. ஒன்று இதுக்கடுத்து ரெண்டாவது பெண்ணு சரிங்களா, இந்த பெண்ணு வந்து கம்பல்சரி அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கிட்ட சரிங்களா, அவங்க அண்ணன் அல்லது தம்பிக்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து அண்ணனுக்கோ அல்லது தம்பிக்கோ எதுன்னு உதவிகள் செஞ்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது இவங்களுடைய கணவன் பிரச்சனை கம்மியாகுது. அதுக்கடுத்து தெய்வ வழிபாடு, இப்போ கணவன் பிரச்சனைக்கு நிறைய தெய்வ வழிபாடுகள் இருக்குது, இருந்தாலும்
ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அது வேறுபடும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இடமும் வேறுபடும். அப்படி வந்து பார்க்கும்போது இப்போது இந்த லக்னம் தான் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் பெண்ணு உத்திர நட்சத்திரம் ஏழாம் அதிபதி ஆறில் போய் திருவோணத்தில் இருக்குது. இப்போ ஏழாம் அதிபதி ஆறில் போய் திருவோணத்தில் இருக்குன்னா மகரம். மகரம் என்பது ஒரு வண்ணான் துணி தேவிக்கக்கூடிய வெள்ளாவின்னு சொல்லுவாங்க. அப்போ குளம் துணி தேவிக்கும் குளம் அப்படிம்பாங்க மகர ராசி. அப்போ என்ன பண்ணுறேன்னா சலவை தொழிலாளிக்கு உங்களால் முடிந்த உணவு கொடுத்து அவங்கள்ட்ட ஏதாவது அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி செய்யுங்க. அப்படி செய்யும்போது கணவன் மனைவி பிரச்சனை நீங்குது ஒன்று. ரெண்டாவது இந்த மகர ராசி அப்படிங்கிறது அங்கே திருவோண நட்சத்திரங்கிறது ஒட்டஞ்சத்திர பக்கத்தில் உள்ள தெத்துப்பட்டி ராஜகாளை அம்மன். ஒட்டஞ்சத்திரம் டு செம்பட்டி போகிற வழியில் உள்ள தெத்துப்பட்டி ராஜகாளை அம்மன் அந்த கோவிலுக்கு போயிட்டு இது திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதமான கோவில். அங்கே ஏழாம் அதிபதி இருந்ததுனால கணவன் மனைவி பிரச்சனைக்கு போக சொல்லிடுறேன். இதே இடத்துல ஐந்தாம் அதிபதி இருந்தால் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் போகலாம். ஒன்பதாம் அதிபதி இருந்தால் தந்தைக்கு மகனுக்குள்ள பிரச்சனைக்காக போகலாம் அல்லது அவங்களுக்கு உண்டான நோய்கள் சரியாகவும் போகலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கும் அந்த மனைவிக்கே நோய் இருக்குது இப்போ திருவோணத்தில் இருக்குன்னா அங்கே போயிட்டு வரலாம். அந்த தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமை நாளில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஒன்று. இதுக்கடுத்து குலதெய்வ கோயிலுக்கு சனிக்கிழமை நாளில் இவங்க போயிட்டு வரும்போது அதுவும் திருவோண நட்சத்திர நாளில் போயிட்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கணவன் மனைவி பிரச்சனை நீங்கள் மாதம் ஒரு நாள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, திருவோண நட்சத்திரத்துக்கு போயிட்டு வாங்க, இந்த பிரச்சனை நீங்கும். அதுக்கடுத்து அந்த ஏழாம் அதிபதி போய் செவ்வாயை தொடர்றதுனால வீட்டு முன்னாடி ஒரு வேப்ப மரம் வச்சுட்டு அந்த வேப்ப மரத்திட்ட வேண்டுதல் வைக்கிறதோ வேப்ப மர நிழலில் நீங்கள் அமர்றதோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும். அதுக்கடுத்து இதே ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி சனி போய் செவ்வாயை தொடர்றதுனால முருகன் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக முருகன் வழிபாடு பண்ணலாம். அந்த முருகன் வழிபாடுங்கிறது அருகாமையில் உள்ள முருகன் வழிபாட பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வணங்குங்க. அது முதலே சொல்லிட்டேன். இதுக்கடுத்து அந்த செவ்வாய்ங்கிறது நம்ம வந்து என்ன சொல்லணும்னா நம்ம வேப்ப மரம்னு சொல்கிறோம். அந்த வேப்ப மரம் வீட்டு பக்கத்திலே வச்சுருந்தா அதை வழிபாடு பண்ணலாம். அந்த வேப்ப மரம் நிழலில் டெய்லி கொஞ்சம் நேரம் உட்காரலாம். உட்காந்து அமர்ந்து நீங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தேரும் நீங்கள் அந்த இடத்துல நினச்சிங்கனாலே சரியாகும். அப்படி இல்லாட்டி வேப்பங்கன்று வாங்கி தானம் கொடுக்கலாம். அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஏழாம் தேதி போய் செவ்வாயை தொடங்கும்போது வேப்பம் கன்று வாங்கி தானம் கொடுங்க. துவரை பயிர் வாங்கி முருகன் கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தானம் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை இது நீங்கும். சரிங்களா? ரைட். ஒரு சிலர் சாட்டில் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு நான் பார்க்குறேன். பார்த்துட்டு இன்னொரு ஒரு ஹாஃப் அன் அவர் வகுப்பு இருக்குது, அதை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே. இறங்க இறங்க முடியல முடியல. கணவனுடைய பிரச்சனை பெரிய சப்ஜெக்டிங்க. சரி, இப்படி இருக்கேன். இப்போ ஏழாம் தேதி போய் செவ்வாய் டச் பண்ணுறதுனால சொல்லிட்டோம். இந்த செவ்வாய்ங்கிறது பழங்களில் அன்னாச்சி பழங்க. சரிங்களா? அந்த செவ்வாய்க்கு அன்னாச்சி பழம் அத்தி பழம்ங்க. முள்ளுள்ள செடின்னு சொல்லணும் இல்லைங்களா? முள்ளுள்ள பழம் அது செவ்வாய். அப்போ முள்ளுள்ள பழம் அன்னாச்சி பழம். அந்த அன்னாச்சி பழத்தை இவங்க கம்பல்சரி வந்து தானம் கொடுக்கலாம். சரிங்களா? என்றைக்கு சனிக்கிழமை நாளில் எங்கே முருகன் கோயிலில் தானம் கொடுக்கும்போது அன்னாச்சி பழம் அத்தி பழம் தானம் கொடுக்கும்போது கண்டிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சரிங்க சார், ஸ்வீட் ஏதாவது கொடுக்கலாமான்ருக்கேன். ஸ்வீட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த செவ்வாய்க்கு வந்து அல்வா கொடுக்கலாம். அல்வா உங்களுக்கு வந்து யாருக்காவது தானமாக கொடுக்கணும்னு நினைக்கும்போது அல்வாவும் அதுக்கடுத்து காரா பூந்தி. சரிங்களா? இது ரெண்டுமே கொடுக்கலாம். ஏன் சார் அல்வா கொடுக்கலாம்னா இங்கே செவ்வாய் சனி கிடையாது, பக்கத்தில் ராகு இருக்குது. ராகு சம்மந்தப்படும் போது ராகுங்கிறது வாள்னு சொல்லுவாங்க, வளையக்கூடிய ஸ்வீட்டுன்னு சொல்லி. அல்வா தான் வளையம். சரிங்களா? அப்போ அந்த செவ்வாய்க்கு அடுத்து ராகு இருக்குது. அப்போ வளையக்கூடியதுனால இவங்க அல்வா கொடுத்தா சரியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்ற மாதிரினா என்ன சார் சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்காக நீங்கள் எதாவது சாப்பிட்றனா தேங்காய் சாதம் சனிக்கிழமை நல்லா சாப்பிட்லாம். தேங்காய் சாதம் சாப்பிட்லாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
துவரம் பருப்பு இருக்கு இல்லைங்களா, துவரம் பருப்பை போட்டு சனிக்கிழமையில் துவரம் பருப்பை சாப்பிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காரமான உணவுகள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த செவ்வாய்க்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் நிறையா கசப்புத்தன்மை உள்ள உணவுகள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பாவக்காய், இந்த பாவக்காயை எடுத்துனீங்க அல்லது சாப்பிட்றது. செவ்வாய்க்கிழமை வேப்ப மரம் நல்ல உங்களுக்கு குறை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு வந்து 9 எண்ணெய் இருக்குது. அதனால் அந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் 9 இலைய வேப்பிலையை சாப்பிட்டு எனக்கும் கணவருக்கு உள்ள பிரச்சனை நீங்கணும்னு சொல்லி மனமுருகி வேண்ட போது கண்டிப்பாக அது சரியாகும். இதெல்லாம் இந்த பெண் ஜாதகத்தில் செய்யலாம் சரிங்களா. இதை தாண்டி உங்களுக்கு நிறைய பரிகாரம் சொல்லணும், நிறைய விஷயம் இருக்குது. அவ்வளவு சொன்னால் நம்மளுக்கு எதுக்கே நேரம் சரியாக போகும், வேறு எந்த பிரச்சனையும் பார்க்க முடியாதுங்கனால நம்ம வந்து அதை பற்றி இப்போ பேசலை சரிங்களா. ரைட், இப்போ இது ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்துக்கு கும்ப லக்னம், ஃபஸ்ட்டே லக்னம் ஆக்டிவேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த கும்ப லக்னத்துக்கு இங்கே சனி வக்கரமாக இருக்குது, ஏழில் தானே சூரியன் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா சனி வக்கரம், அப்போ சனி வக்கரம் வந்தால் லக்னாதிபதி வக்கரமாக இருந்தால் ஜாதகர் எப்படி இருப்பார், ரொம்ப பிடிவாதம் உள்ளவராக இருப்பாரா? அப்போ பிடிவாதம் உள்ளவராக இருக்கும்போது சொல் பேச்சு கேட்க மாட்டார், ஈகோ வட்டம் நிறையா இருக்கும். லக்னாதிபதி ஆட்சி பெற்று ஏழாம் அதிபதியும் ஆட்சி பெற்று இருந்தால் ஜாதகரும் அந்த கணவனும் மனைவி ரெண்டு பேரும் ஈகோவில் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். தான் தான் பெரிய ஆள், தான் தான் பெரிய ஆள் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அப்படி இருக்கும் காலகட்டத்தில் தான் பிரச்சனைகள் வருது. ஒன்று, இந்த ஏழாம் தேதி சூரியன் போய் குருவை தொடர்றதுனால இவங்க குருவாயூர் போயிட்டு வர்றது சிறப்பு. புதன்கிழமை நாளில் குருவாயூர் போயிட்டு வந்தால் இந்த ஜாதகர் இவருக்கும் இவர் மனைவிக்கும் பிரச்சனை வரவே வராது. இது வருஷம் ஒரு முறையாவது தொடர்ந்து போனோம் அல்லது மாதம் ஒரு முறை போயிட்டு வந்தால் நல்லது சரிங்களா. இதில் இன்னும் சொல்லப்போனால் நான் என்ன சொல்லுவேன்னா, வருஷத்துக்கு 3 போயிட்டு வாங்க, எப்போ பிரச்சனை வருதோ அந்த வருஷம் மட்டும் 3 போயிட்டு வாங்க, உங்களுக்கு உண்டான ரெண்டு பேர்த்துக்கு உண்டான கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கடுத்து இவங்க தானம் கொடுக்குற மாதிரினா என்ன செய்யலாம். இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நஸ்தத்தில் தான் இருக்குது. இந்த அந்த பொண்ணுக்கு சொன்ன அதே தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் இவங்களுக்கு நன்மையை தரும். அதே அடுத்து இந்த அஸ்த நஸ்தத்துக்கு மேல்மலையனூர் அங்காளம்மன் நன்மையை தரும். அஸ்த நட்சத்திரத்துக்கு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் நன்மையை தரும். அப்போ பொதுவாகவே வந்து இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு தான் சிறப்பு தருது. அப்போ அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ண கண்ணம் கம்பல்சரி இந்த ஜாதகம் ஜெயிக்கும். இந்த ஜாதகம் கணவன் மனைவி பிரச்சனையை என்ன பிரச்சனை வந்தாலும் சரியாகும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து இந்த ஜாதகத்துக்கு 3 தேதி ஆட்சி பெற்று இருக்குது, ஆனால் 7 புதன் இருக்குது. இப்படி இருக்கும்போது மேக்சிமம் உடல் ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லும்போது இவங்க ராகுகேது கோவிலுக்கு அதிகம் போகிறது சிறப்பு. ஏன்னா லக்ன கேந்திரத்தில் ராகுகேது இருந்தால் அனைத்து திறமையும் இருக்கும், அனைத்து அறிவும் இருக்கும், அனைத்து சொத்து சுகம் எல்லாம் இருக்கும், ஜாதகரை கட்டி போட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். லக்ன கேந்திரத்தில் ராகுகேது இருக்கும்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 பாவத்துக்கும் கேந்திரத்தில் ராகுகேது. கேந்திரம்னா 1, 4, 7 பத்துமாங்க, 4 பத்தில், 1, 2, 3, 4லேயும் 10லேயும் இப்படி ராகுகேது லக்னத்துக்கும் 7 பாவத்துக்கும் நடு சென்ட்ராக வரும்போது கணவனையும் மனைவியும் வெட்டி எடுத்து விடுகிறது அப்படின்னு அர்த்தம், பிரிச்சிருதுன்னு அர்த்தம் சரிங்களா. நல்லா பாருங்கள் டோட்டலாக பிரிச்சிருது. அப்போ இந்த பக்கம் 4 ராசி, இந்த பக்கம் 4 ராசி, அப்போ ரெண்டு அப்போ பிரிக்கும் போது பிளவு வருது, அப்போ இவங்க டைவர்ஸ் ஆகிறாங்க. இப்படி இருக்கும்போது பெரும்பாலும் டைவர்ஸை கொடுத்துருது, நிறைய மன உளைச்சலை கொடுத்துருது. தொழிலில் விடாதும் பாருங்கள், லக்னத்துக்கு 10 கேது, 10 கேது இருந்தால் இவங்க எத்தனை தொழில் செஞ்சாலும் திருப்தி வராது. இவங்க வருமானத்துக்கு பெருசாக பண்ண மாட்டாங்க, பேருக்கு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். பல தொழில் செய்வாங்க, ஒரு தொழில் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, அதுவே அவங்களுக்கு கோபத்தை கொடுக்கும், தொந்தரவை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த கணவன் மனைவி பிரச்சனை நீங்கிறதுக்கு ரொம்ப எளிய வழிபாடு இதை சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உயர்நிலை வகுப்பில் நம்ம நிறையா பரிகாரங்களை பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப ஏதாவது எளிமையாக நீங்கள் எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை ரெண்டு பேருக்கு இருக்கும்போது ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரு புண்ணிய நதியில் போய் நீராடிட்டு அங்குள்ள அம்மன் கோயிலில் போயிட்டு மஞ்சக்கயிறு, புது மஞ்சக்கயிறு வாங்கி வச்சு நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை சுக்கர உரையில் அல்லது வெள்ளிக்கிழமை செவ்வாய் உரையில் புது மாங்கல்யம் போய் அணைஞ்சிட்டு வந்தீங்கன்னா இந்த கணவனை பிரச்சனை கண்டிப்பாக நீங்கும். இதை விட இன்னும் அற்புதமான நிறைய பரிகாரங்களை உயர்நிலை வகுப்பில் பார்ப்போம், அந்த வகுப்பில் கலந்துக்கலாம். வாட்ஸ்அப் லிங்க்கு நம்ம சாட்லேயே போட்டிருக்கோம், சாட்லேயே பாருங்கள்.